விஜய் டிவி பிரபலமான காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜி சற்று முன் மாரடைப்பால இறந்திருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாளாவே உடல்நல குறைவு இருந்துச்சு அப்படின்னு அவரோட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. வடிவேல் பாலாஜியோட வயது 42. இவர் ஏற்கனவே உடல்நல குறைவால சென்னையில உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இப்போ இறந்து போயிருக்காரு. இது ஒட்டுமொத்த சின்னத்திரை வட்டாரங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. எப்பவும் கலகலப்பா எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச வடிவேல் பாலாஜி இன்னைக்கு நம்ம கூட இல்லையே அப்படின்னு விஜய் டிவி பிரபலங்கள் பல பேர் கதறி அழுகிறதையும் பார்க்க முடியுது. மதுரையை சேர்ந்த பாலாஜி பிரபல காமெடி நடிகர் வடிவேலுவை போடவே உடல் அமைப்பையும் உடல் மொழியையும் கொண்டதால இவரை வடிவேல் பாலாஜி அப்படின்னு மக்களை இவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவியில ஒளிபரப்பான கலக்க போவது யாரு, அது இது எது நிகழ்ச்சிகள்ல நடித்து மிகப்பெரிய புகழையும் பாலாஜி அவர்கள் பல திரைப்படங்கள்லையும் இடம் பிடித்தாரு. கடந்த 15 நாட்களுக்கு முன்பே இவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கை கால்கள் செயல் இழந்த நிலையில சென்னை அமைந்த கரையில உள்ள பில்ராத் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. 15 நாட்களா சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்த நிலையில தொடர்ந்து அங்கே மருத்துவ செலவு செய்ய முடியாத காரணத்தால அங்கே இருந்து வடபழனியில உள்ள விஜயா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சையை பெற்றுக்கிட்டு வந்தாரு வடிவேல் பாலாஜி. அங்கேயும் தொடர்ந்து பணம் கட்டி சிகிச்சை பெற முடியாதால ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாரு. அங்கே கொரோனா நோயாளிகள் அதிகம் இருப்பதால இன்னைக்கு அவர் காலையில அவசர அவசரமா ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாரு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் வடிவேல் பாலாஜியை காப்பாற்ற முடியல. வடிவேல் பாலாஜிக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. வடிவேல் பாலாஜியோட இந்த மரணம் சின்னத்திரை வட்டாரங்கள்லயும் இவர் இப்போ காமெடி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்க விஜய் டிவி வட்டாரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிகமான சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு. சமீப காலமா மாரடைப்பு அப்படின்றது 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதிகமான வரும் நிலையில இது ஏற்பட அவர்களுக்கு மன அழுத்தமும் தூக்கமின்மையும் அதிகமான உடல் சோர்வும் காரணமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் அப்பப்ப எச்சரிச்சுக்கிட்டு வராங்க. வடிவேல் பாலாஜி இறந்ததை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. வடிவேல் பாலாஜியை பிரிந்து வாழ்ற அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சார்பா நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்குவோம்.